ஜெய் சாயிராம். நம்மை தூசி என்று நினைப்பவர்களிடம் நாம் தூசியாகவே இருந்துவிட்டு போய்விடலாம். ஏனென்றால் இங்கு அனைவரிடமே நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்று எதுவுமே கிடையாது என்ற சிந்தனையோடு நகர்ந்து விடலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நாளை ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நல்ல விஷயத்தை நடத்தித்தர நானே உனக்கு முன்பாக வந்து நிற்பேன். உனக்கான நல்ல விஷயத்தை உனக்கு காண்பிப்பேன். உனக்கு வேண்டியதையே நான் தரப்போகிறேன் என் பிள்ளையே. இது உனக்கு புரியும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். புரிகிறது தானே என் கண்மணியே? என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான். உன்னை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை இழிவாக பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைப்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீ வளர்த்து கொண்டால், அந்த பழக்கம் உன்னிடத்தில் இருந்தால், உனக்காக நீ இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையே இல்லை என் பிரியமே. ஏனென்றால் உனக்கு தேவையானதை அந்த இறைவன் நன்றாக அறிந்திருக்கிறான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எப்பொழுதுமே வாழ்வில் புரிதல்களோடு வாழ பழகு. புரிதல்களே இல்லாத வாழ்வில் புதையலே கிடைத்தாலும் கூட ஒரு பயனும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல உனக்கு இருக்கும் உறவுகளின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுது வாழ்வு, உனக்கான வாழ்வு இன்பம் நிறைந்ததாகவே மாறிவிடும். வாழ்க்கையில் எதையும் நீ எளிதாக தொலைத்து விடுகிறாய், மிக மிக எளிதாக தொலைத்து விடுகிறாய். நீ தொலைத்துவிட்ட எதுவும் உனக்கு மீண்டும் எளிதாக கிடைப்பதில்லை என்று தெரியாமலேயே அதை தொலைத்தும் விடுகிறாய். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, மீண்டும் வராது என்பதை ஒரு முறை சிந்தித்துப்பார். பின் அந்த உறவுக்கும் அந்த பொருளுக்குமான முக்கியத்துவம் உனக்கு அப்பொழுது தெரியும். சரியாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே சங்கடத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்களே என்று கவலைப்படாதே. சங்கடங்கள் மிக பிரம்மாண்டமான வாழ்வை தருவதற்காக வரும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, அது ஒரு பயிற்சியாக நினைத்து கொண்டு, அந்த சங்கடங்களை மிக சுலபமாக தாண்டிவிட்டாலே போதும், உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பிரம்மாண்டமாகவே காத்திருக்கும். சரியோ தவறோ ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடு. நீ செய்ய போவது எதுவாக இருந்தாலும் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுவிடு. அப்படி கேட்க பழகு. ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை தாங்கும் சக்தி உன்னுடைய மனதிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே சிந்தித்து செயல்படு. வாழ்வில் திரும்ப பெற முடியாதவைகள், திரும்ப மீண்டும் பெற முடியாதவைகள் உயிரும் நேரமும் சொற்களும் தான். இவைகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள் என் பிள்ளையே. அழகான வாழ்வு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறாய் என்பதில் கிடையவே கிடையாது. உன்னால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது மிக மிக உயரமான சந்தோஷம். நீ எவ்வளவு சேவை செய்கிறாய் என்பதை விட, செய்யும் சேவையை அன்போடு செய்கிறாயா என்று சிந்தனை செய்துப்பார். எவ்வளவு கொடுக்கிறாய் என்பதை விட, கொடுப்பதை அன்போடு கொடுக்கிறாயா என்பது மிக மிக முக்கியம் என் பிள்ளையே. வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் கொஞ்சம் சுயநலமாக வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே. இல்லையென்றால் உன்னை கொஞ்சமும் மிச்சமில்லாமல் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு, அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டு கடைசியில் அப்படியே நிர்கதியாக விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். எனவே கொஞ்சம் சுயநலமாகவும் இருக்க கற்றுக்கொள்.
உனக்கு நிலையான நிம்மதி நிச்சயமாக வேண்டுமென்றால், உனக்கான நிம்மதி உனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்றால், இதை கடைப்பிடிக்க பழகு. மற்றவரை விமர்சிப்பதை நிறுத்திவிடு. மற்றவரோடு உம்மை ஒப்பிடுவதை நிறுத்திவிடு. மற்றவர் மீது புகார் சொல்வதையும் நிறுத்திவிடு. அப்படி நீ இருந்து பார், உன் வாழ்வில் நிலையான நிம்மதி என்பது எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும். எந்த கவலை வந்தாலும் கடந்து செல்ல பழகிக்கொள். கடக்கும் வரைதான் அது கவலைகளாக இருக்கும், கடந்த பின்பு எல்லாம் நினைவுகளாகத்தான் இருக்கும். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் மற்றவர்களிடம் ஏமாந்து கொண்டே இருக்கிறாயே என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே, எப்பொழுதுமே வருந்தாதே. ஆம் என் குழந்தையே, யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். எதுவுமே எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் ஏமாற்றங்களே அப்படி நீ இருந்து பார்த்தால் உனக்கு இருக்கவே இருக்காது. நேரம் இருந்தால் பார்க்கலாம், காலம் இருந்தால் சந்திக்கலாம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையில் நீயும் ஒருவராக எப்பொழுதும் இருந்தே விடாதே. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் இருக்காதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக உனக்கான நேரத்தை ஒதுக்க பழகு. உறவுகளுக்காக நீ நேரம் ஒதுக்கவில்லை என்றால், அவர்களோடு சண்டையிடுவதற்காக நீ நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு ஏற்பட்டுவிடும் என்பதையும் சிந்தித்து செயல்படு. பணம் மட்டும்தான் வாழ்வு என்று பணத்தை மட்டுமே தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர். பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி பல பேருக்கு தொலைந்தே விடுகிறது. எல்லாம் கிடைத்தும் நிம்மதி இல்லையே என்று நிம்மதியை தேடும் பொழுது வாழ்வே முடிந்து விடுகிறது. இதுதான் பல பேர் நிலைமையாகவே இருக்கிறது. எனவே கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழாமல் அப்படி இருக்காமல் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும். இருப்பது சந்தோஷமாக வாழ்வு. அந்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தாலே போதும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிரந்தரமாக உன்னிடமே குடியிருக்கும். ஆம் என் பிள்ளையே, உன்னிடமே நிலைத்திருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நான் உனக்கு நடத்தித்தர இந்த ஒரு எண்ணம் உன்னிடத்தில் இருப்பதே மிக மிக அவசியம். இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். வெற்றியை மிக அதிகமாகவே அனுபவிக்கலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு குருவிடம் ஒரு இளைஞன் வந்தான். குருவே, எனக்கு நிறைய கஷ்டங்கள், என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தார் அந்த குரு. நிமிர்ந்து பார்த்து அந்த இளைஞனை பார்த்து அந்த குரு கேட்டார், உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நீ என்னதான் செய்கிறாய் என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த குரு. என்ன செய்வது? கடவுளிடம்தான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்தான் எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. நான் என்னுடைய பிரார்த்தனை அனைத்தையுமே இறைவன் காலடியில் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் அந்த இறைவன் தான் என்னை பார்க்கவே இல்லை என்று அந்த இளைஞன் குருவிடம் கூறினான். இதை கேட்டதும் குருவுக்கு அவனின் பிரச்சனை என்னவென்று புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு ஊரில் ஒருவனுக்கு பக்தி மிக மிக அதிகமாகவே இருந்துச்சு. எப்பவுமே கடவுளை வேண்டிக் கொண்டே இருப்பான். கோவில்தான் அவனுடைய இருப்பிடமாகவே இருந்தது. எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதை உடனே போய் இறைவனிடம் சொல்லுவான். ஒரு முறை கடுமையான மழை பெய்தது. ஊரை ஒட்டி இருந்த ஆறு எல்லாமே நிறைந்து வெள்ளம் பெருகியது. ஊரே மூழ்க துவங்கியது. எல்லாருமே தப்பிக்க துவங்கினாங்க. அவன் கோயில் மேல் ஏறி நின்று கொண்டு கடவுளை கூப்பிட்டான். இறைவனே, என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துனான். அந்த சமயம் வெள்ள நீரில் ஒரு படகு வந்தது. அதில் வந்தவர்கள் அவனை அதில் ஏறச் சொன்னார்கள். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். நான் வரல, கடவுளிடம் வேண்டி இருக்கிறேன்,
அவர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோன்ன வந்த படகும் போய்விட்டது. வெள்ள நீர் உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தான். அடுத்தது இன்னும் ஒரு படகு வந்தது. அவங்களும் வாங்க, வெள்ளம் அதிகமாக ஊருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் வாங்க வந்து படகுல ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் வரலை, நான் இறைவனிடம் வேண்டி இருக்கேன், அவர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த இரண்டாவது படகு வந்ததும் அவனை அப்படியே விட்டு போய்விட்டது. கடைசியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அவனை கோயிலின் கோபுரத்தில் உட்கார்ந்திருந்த அவனை மீட்க முயன்றது அந்த ஹெலிகாப்டர். இவனை மீட்க முயலும் பொழுது கடவுள் வந்து காப்பாற்றுவார், நான் வரவில்லை என்று அதீத நம்பிக்கையுடன் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஹெலிகாப்டர் ஏற மறுத்தும் விட்டான் அந்த இளைஞன். இறுதியில் அவன் வெள்ளத்தில் அடித்தும் செல்லப்பட்டான். மேலோகம் சென்ற அவன் கடவுளை சந்தித்தான். கடவுளே, உன்னை காப்பாற்று காப்பாற்று என்று கடைசி வரை நான் நம்பிக்கையோடு உங்களை வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய பிரார்த்தனை முழுவதும் உங்கள் மேலே தான் வச்சுக்கிட்டு நான் உங்களை நம்பிக்கையோடு நீங்கள் வருவீங்க, என்னை காப்பாற்றுவீங்க, நீங்கள் தான் அனைத்துமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரவே இல்லை அப்படின்னு கோபமாக கேட்டான் இறைவனிடம். அதற்கு கடவுள் பதில் சொன்னார், உன்னை காப்பாற்ற தான் நான் இரண்டு படகுகள் ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பினேன், ஆனால் நீதான் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு இறைவன் சொன்னாராம். இதை கேட்டதும் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது நடந்தது என்னவென்று. இந்த கதையை குரு சொன்னதும் வந்தவனுக்கு தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்போது குரு அவனுக்கு ஒரு பழமொழியையும் கூறினார், கிடைக்கிற வாய்ப்புகள்தான், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கிற வாய்ப்புகள்தான் இறைவனின் உதவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கண்மூடித்தனமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனின் உதவிகளை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம், வெற்றியையும் நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்று அந்த குரு அந்த இளைஞனுக்கு அறிவுரை வழங்கினார். நாமும் கஷ்டமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை என்று இருக்கும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது, அது இறைவனை நமக்கு கொடுத்த உதவி என்று எடுத்துக்கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதை விட்டுவிட்டு வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு பின் இறைவன் எனக்கு அருள் புரியவில்லை, சாயிநாதர் என்னை காப்பாற்றவில்லை, சாயிநாதர் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடத்தவே இல்லை என்று சொல்லுவதால் எந்த பயனுமே இல்லை. நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ ஆசைப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. நான் அதை என் கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் ஏங்கி தவித்து கொண்டிருப்பதையும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ முன்னேறுவதற்கான அனைத்து வழிகளையும் மிக பிரகாசமாகவே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதில் வெற்றியை நீ பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உனக்கு எப்பொழுதுமே ஏமாற்றம் வரவே வராது. நீ எதை எதிர்பார்த்து இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை அப்படியே விட்டுவிடாது. காலம் உன்னை விட மிக 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 பலம் மிக்கது. எனவே யாரையும் மனதால் காயப்படுத்தாதே. மற்றவர்களின் மனதை காயப்படும்படி எதுவுமே செய்யாதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன்.
உன் கவலைகளையெல்லாம் விட்டுவிடு. நீ எப்போது கவலை இல்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுது உன் மனம் நிம்மதியாக இருக்கும். உன் மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடம் வந்து சேரும். நிரந்தரமாக உன்னுடைய கனவுகளெல்லாம் விரைவில் பூர்த்தியாகப் போகிறது. பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த இருள் விலகப் போகிறது. உன் கடந்த காலத்தையும் முடிந்து போன காலத்தையும் நினைத்து நினைத்து வருந்தாதே, கண்ணீர் சிந்தாதே, வருப்போகும் காலத்தை நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள். உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. உனக்கான ஆனந்தம் வேறு எங்குமே இல்லை, அதுவும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே அனைத்தும் உன்னை வந்து சூழும், உன்னை வந்து பற்றி கொள்ளும். யார் ஒருவர் அச்சப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பேன். எந்த சூழ்நிலை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் ஏழு கடல் தாண்டி மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரவணைப்பு, என்னுடைய நிம்மதியான வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு காத்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், எதுவாக இருந்தாலும் அதை முதலில் சந்திக்க தயாராக இரு, எதிர்க்கு நிற்க தயாராக இரு. எது வந்தாலும் பயந்து பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்தால் அது உன்னை முன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலேயே செய்துவிடும். எனவே எப்பொழுதும் பயப்படாதே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்வு உனக்குத்தான், உன் வாழ்க்கையை வேறு யாரும் உன்னை தவிர வாழவே முடியாது. நீ வாழ்வதற்குதான் உனக்கான வாழ்வு. அந்த பொக்கிஷமான வாழ்வு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை மிக நேர்த்தியாக வாழ வேண்டிய பொறுப்பும் உன் கையில்தான் இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நேற்றோடு விட்டொழிந்து விட்டாயல்லவா? இனி வரப்போகும் எல்லா நாளுமே ஏற்றமிகு நாளாகவே அமையும். என்ன செய்வது குழந்தையே, எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகி கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான்
கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றும் இல்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக முடியும்படி நான் விட்டுவிடமாட்டேன். என்னை தீர்க்கமாக நம்புகிறாயல்லவா? பின் ஏன் உன் மனக்குழப்பம் உனக்குள் இப்படி? என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் குழந்தையே. என் மேல் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. சுமத்திவிட்டு அமைதியாக உன் வேலையை கவனித்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டிய சே நேரத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக அனைத்தும் உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேர்வதை யாருமே தடுக்க முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடாது என்று இருப்பது நிச்சயமாக யார் நினைத்தாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை.